புதுக்கோட்டை ரோடில் ஆதரவு இல்லாமல் சாலை ஓதரமாக ஒரு ஐயா படுத்துருக்குறார். ஐயா, எந்த ஊருங்கய்யா? உங்கள் பேர் குமாரா? எந்த ஊர்? ஆ, கல்லூரா? எந்த கல்லூர்? ராயவரம் கல்லூரா? ஆ, திருவாப்பள்ளி கல்லூரா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? குமாரா? என்ன இப்படி வந்து ரோட்டு ஓரமாக வந்து படுத்துட்டீங்களே? எந்திரிங்க, நான் உங்கள் பேர் சாப்பாடு போகிறேன். என்னை பாருங்க, உங்கள் ஊர் எந்த ஊர் சொன்னீங்க? திருப்பாப்பள்ளி. திருவாப்பள்ளி பள்ளூரா? எங்கே, எந்த ஊருக்கு போகிறீங்க இப்போ? திருப்பாப்பள்ளி. வணக்கம். புதிய நமதி இல்லம் அறக்கட்டளையிலிருந்து தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுகிறேன். இன்றைய தேதி 15/10/2023. நேற்றைய தினம் நான் அறந்தாங்கிலிருந்து ஒத்தக்கடையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒத்தக்கடை சூப்பர் மார்க்கெட்டுக்கு அருகாமையில் புளிய மரத்துக்கு இடையில் செடிகளுக்குள்ள ரோட்டு ஓரமாக படுத்திருந்தார். பார்த்தோன்னே மனசு ரொம்ப கவலையாக போச்சு. மண்டியில் நிறுத்தி என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் பேசாமல் படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மனசு கேட்கல, இவங்களோட உரியவங்கள்ட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி வரீங்களா என் கூட அப்படின்னு கேட்டேன். வந்துட்டாங்க, இங்கே குட்டி வந்து வச்சுருக்கிறேன். பேர் வந்து என்ன சொன்னீங்க? குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பாப்புலியூரா? திருப்பாப்புலியூர்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. உரியவங்க இருந்தீங்கன்னா நமதில் மரக்கட்டளைக்கு வாங்க. இவரை பற்றிய விவரம் தெரிஞ்சால் நமதில் மரக்கட்டளையை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு பரிதாபமான நிலையில் சாலை ஓரமாக இருந்ததுனால தான் நானே அழைச்சிட்டு வந்துட்டேன். தயவு செய்து உறவினர் யாராவது இருந்தால் நமதில் மரக்கட்டளையை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.